يلا ادكار كيدان كيدان வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே நம்மளோட இந்த சின்ன போட்ல நாங்க ரெண்டு பேரா ரெண்டு நாள் ஃபுல்லா கடல்ல தங்கி இருந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் அப்படினா ரெண்டு பகல் ஃபுல்லாவும் ஒரு நைட் ஃபுல்லாவும் கடல்ல தங்கி இருந்து மீன் பிடிக்க போறோம் இதுகாக நாங்க கடல்ல எப்படி இந்த ரெண்டு நாள் கடல்ல தங்கி இருக்கோம் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் அது எப்படி எல்லாம் பிடிக்கிறோம் அப்படின்றத நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த மாதிரி மீனவர்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா பார்க்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷன்ல ஆளுங்கிறதுலையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கு அப்புறமா அப்லோட் பண்ற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படியே ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அப்புறமா இந்த மாதிரி நம்ம கடலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க டைம்லயே நம்ம சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் மீன் அதிகமாக மாட்டதுன்னா எங்களுக்கு அந்த நேரம் அதை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இப்பவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இனிமே நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மணியெல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படிலாம் மீன் பிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அன்பர்களே இப்போ நம்ம வஞ்சிர மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இந்த மீன் பொம்மைகளை வச்சு தான் நாங்கள் வஞ்சிர மீன்களை பிடிக்க போகிறோம் அதை பாருங்கள் தூண்டிலெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இதை வந்து நம்ம கயிற்றுல கட்டி விட்டு இனிமேல் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அதை எப்படி நாங்கள் கயிறு கட்டி இறக்குறோம் அதுக்கப்புறமா அதில் எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட் வந்து சின்ன ரன்னிங்கில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் வந்து நம்ம மீன் பொம்மைகளை வந்து இந்த மாதிரி நம்ம கயிறில் கட்டி இறக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து இப்போ என்னோட கயிறை நான் வந்து கட்டி இறக்கியாச்சு என்னோட கயிறில் வந்து நான் ஒரு 6 மீன் பொம்மைகளை வந்து கட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி இப்போ இந்த கயிறில் வந்து நாங்கள் வந்து ஒரு 5 மீன் பொம்மைகளை வந்து கட்டி வச்சுருப்போம் மொத்தமாக ஒரு 11 மீன் பொம்மைகளை வந்து கட்டி அந்த மாதிரி சின்ன ரன்னிங்கில் அப்படியே வந்துக்கிட்டு இருப்போம் அந்த மீன் பொம்மைகள் வந்து ஒரிஜினல் மீன் மாதிரியே தண்ணிக்குள்ளாடி ஓடி வந்துட்டுருக்கோம் அதை பார்த்து தான் நம்ம வஞ்சிர மீன்கள்லாம் வந்து அடிக்கும் பார்ப்போம் இதில் எங்களுக்கு இந்த மீன்கள்லாம் எவ்வளோ மாட்டுது அதை நான் உங்களுக்கு மாட்டுற மீன்லாம் எங்களுக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க வலிய மீன் ஒரு ரெண்டு கிலோ சார் இதாங்க இதாங்க நானா நல்ல ஓட்டம் காட்டுது கொளுத்து நாச்சுடா ஐஸ் மீன் வச்சு ஆச்சு முறை மீன் ஒரு கை மறந்து
أنا நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா மணி 11 ஆகுது கொஞ்ச நேரமா அப்படியே ரன்னிங்ல தான் இருந்தோம் ஏதோ மீன் மாட்டாம இருந்தது இப்ப நம்ம சாப்பிட்டு அப்புறமா ஓடலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட போறோம் நேர்மே பாத்திருப்பீங்க நாங்க விடியாலையிலேயே நாங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க இன்னும் ரன்னிங்ல இருந்து எவ்வளவு மீன்ங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம் இப்ப நாங்க சாப்பிட போறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே வஞ்சிர மீன் குழம்பு தான் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நாங்க குழம்பு பண்ணி எல்லாம் சாப்பிடும் போது அது வந்த மாதிரி பசியில சாப்பிடும் போது செம டேஸ்டா இருக்கும் இப்ப எங்களுக்கு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்குன்னு காட்றேன் பாருங்க நாங்க பிரிட்ஜ்ல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து அஞ்சு வஞ்சிர மீன் சின்ன சின்ன வஞ்சிர மீன் தான் அஞ்சு வஞ்சிர மீன் கிடைச்சிருக்கு ஒரு சீர மீன் கிடைச்சிருக்கு சூர மீன் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா என்ன நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன மீன் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் கையில பிடிச்சாங்க நண்பர்களே நாங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு மீன் தான் கிடைச்சது அதுக்கப்புறமா எதுவுமே கிடைக்கல ஒரு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அந்த வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்கான வேலைகளை நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இப்ப நம்ம சாவாள மீன் பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் அதுக்காக நாங்க ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போக வேண்டியிருக்கும் அதுக்கப்புறமா அங்கே போய் நம்ம லைட்டெல்லாம் ரெடி பண்ணி லைட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டோம்னா அதில் கூடுற சாவாள மீன்களை நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிருந்து பிடிச்சிட்டு இருப்போம் அதை நாங்கள் கொஞ்சம் நேரம் எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக காட்டுறேன் அதை நாங்கள் மீன்லாம் பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு அதை நாங்கள் எப்படி அந்த மீன்களை ஐஸில் பதப்படுத்தி வைக்கிறோம் அதுக்கப்புறமா காலையில் இன்னும் திரும்பவும் வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்கான வேலைகள்லாம் ஒரு 10 மணி வரை பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு உள்ளாடிலாம் நம்ம கரைக்கு போயிடுவோம் அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச மீன்களையெல்லாம் நாங்கள் ஏலம் போட்டு கொடுப்போம் அது எவ்வளோ ரேட்டுக்கு போகுது எங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் லாஸ்ட் வர பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாவாள மீன் பிடிக்கிற இடத்துல வந்தாச்சு வந்து பேரஷூட் இறக்கி போட்டுட்ருக்கோம் நம்ம நீரோட்டத்துக்கு தகுந்தாப்பில் மெதுவாக படகு போகணும் அப்படின்றதுக்காக பேரஷூட் போட்டுட்ருக்கோம் இப்போ லைட்டெல்லாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் சூரியன் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டு அதில் கூடுற மீன்களை தான் நம்ம பிடிக்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம இறையெல்லாம் கட் பண்ணி அதில் வந்து நம்ம துண்டில் இறையை குத்தி விடுவோம் அது எப்படி விடுவோம் அப்படின்னு பாருங்கள் நாங்கள் அந்த சாவாள மீன் பிடிக்கிறதுக்காக தான் இந்த துண்டில் தான் கம்பியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குது பல்லு இருக்கிற மீன் அதனால் அப்படி போட்டு வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாவாள மீனுக்கு இறையெல்லாம் எடுத்து கட் பண்ணோம் நம்ம அதை எடுக்க முடியல கொஞ்சம் வேலை இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டி ரெடி பண்ணி இறக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த சாவாள மீனுக்கு அதிகமாக சாவாள மீன் தான் இறை அந்த அது இனத்தையே இனம் சாப்பிடும் அது அதிகமாக இப்போ இதை நாங்கள் கட் பண்ணதுக்கு எடுக்க முடியல இனிமேல் நாங்கள் எப்போயாச்சும் அந்த சின்ன சின்ன சாவாள தான் எடுப்போம் அதை நாங்கள் கட் பண்ணுற டைமில் அதை நாங்கள் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு கட்டுறேன் என்னோட கயிறை நான் கட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் நேரம் என்ன சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெஷ் மீனையே நாங்கள் கட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ பிடிச்சி வந்தது அது இறந்த உடனேயே அதை நம்ம எடுத்து கட் பண்ணி இறைக்காக கட் பண்ணி அதுக்கே நம்ம தூண்டில் குத்தி விடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வேலை பார்த்துட்ருப்போம் அந்த இறையை கட் பண்ணணும் அதுக்கப்புறமா
அந்த கயத்தில் இருந்த மீனை பிடிக்கணும் அந்த மாதிரி ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருப்போம். இவ்வளோ ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட முடியாது, காட்டினாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேரே பிடிக்கும் பிறகு குறுக்க வச்சு கொஞ்சது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சத்தில் சூற மீன்கள்லாம் வந்து கூடியிருக்கு பாருங்கள். அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது, நம்ம சாவாலைக்கு இறக்கிட்டு இருந்த டைமில் நம்ம அந்த இதில் பிடிச்சி வரும். ஆனால் அதுக்காக நாங்கள் அந்த சூற மீன்களுக்காக தனியாக தூண்டிலெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதுதான் கெட்டி இப்போ நம்ம சூற மீன்கள்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்கோம்னு பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் நம்ம வெளிச்சத்தில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான மீன்கள் சூற வேறு மீன்கள்லாம் நம்ம வெளிச்சத்தில் கூடும்போது நமக்கு லக்கு தான். இப்போ நம்ம அந்த சூற மீன்கள்லாம் நாங்கள் இப்போ பிடிச்சிட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி. நண்பர்களே, எங்கள் வெளிச்சத்தில் கூடின சூற மீன் வந்து ஒரு மணி நேரம்தான் பிடிச்சது. அது எங்களுக்கு ஒரு 75 சூரை நாங்கள் பிடித்தோம். இன்னும் நாங்கள் சாவாலைக்கெல்லாம் தூண்டில் இறக்குனப்போ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா வேறு இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். ஏதாச்சும் இடத்துல போய் நாங்கள் இன்னும் அதில் நம்ம லைட்லாம் ஆன் பண்ணி விட்டு அதில் ஏதாச்சும் மீன் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலான்னு போய்கிட்ருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துலலாம் மாற்றி மாற்றி போடுவோம். இப்போ நம்ம போகிற இடத்துல எங்களுக்கு மீன் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேறு இடத்துக்கு வந்து பேரஷூட்லாம் போட்டாச்சு. நமக்கு கிடச்சிருக்கிற சூரையே இந்த டெர்மோகோல் பாக்ஸில் தான் நம்ம வந்து எடுத்து உள்ளாடி ஐஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள். நம்ம கரைக்கு போக வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக உடனே எடுத்து நம்ம ஐஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் வாழை கிடச்சது, அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ளாடி வச்சுருக்குறோம் பாருங்கள். சவாழையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளாடி, அதுவும் நம்ம மீன் கிடச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இது மாதிரி ஐஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இன்னும் நாங்கள் கயிறு இறக்க போகிறோம், அதில் எங்களுக்கு சவாழை மீன் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நாங்கள் விடிய விடிய வேலை பார்த்தாச்சு. எங்களுக்கு கிடச்சிருக்கிற மீன்களை நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரிட்ஜில் இதுக்கு முன்னாடி இருந்த மீன்களை எல்லாம் வெளியே எடுத்து ஐஸ் எல்லாம் உடச்சி ஃபுல்லாக ஐஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்து நாங்கள் ஐஸ் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஐஸ் பண்ணியாச்சு, எல்லாமே எடுத்து எல்லாம் அடுக்கி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நேற்றைக்கு கிடச்ச வஞ்சிர மீன்களை எடுத்து மேலே வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்ருக்கோம். ஏன்னா இனிமேல் நாங்கள் இன்னும் காலையில் ஓடி நம்ம வஞ்சிர மீனுக்கான வேலைகளை தான் பார்ப்போம். இனிமேல் அவங்களுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் வஞ்சிர மீன் கிடைக்குதா, கிடைச்சா எங்களுக்கு லக்கு தான். கிடச்சிட்டு ஒரு 10 மணி வரை வேலை பார்த்துட்டு கரைக்கு போவோம். எல்லாமே முடித்தாச்சு, கண்ணெல்லாம் எரியுது தூங்காமல். பார்ப்போம் எங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் பிடிக்கிற மீனையும் அதுக்கப்புறமா மொத்த மீனையும் சேர்த்து கறிக்கு போய் நாங்கள் அந்த மீன்களெல்லாம் எப்படி விற்கிறோம் அப்படின்றதையும் லாஸ்ட் வரைக்கும் அடுத்த ஒரு வீடியோவாக நான் போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. அம்பத்தாறு.